நாட்டில் இன்றைய தினம் கவனம் ஈர்த்த முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் எஸ் பிருந்தகன். பார்வையை மேம்படுத்தல், வாழ்க்கைக்கு வலுவூட்டுதல், விஷன் கேர். இன்றைய தினம் கோவிட் 19 தொற்றுடையவர்களுடைய எண்ணிக்கை 179 அதிகரித்திருப்பதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா அறிவித்திருக்கிறார். இதன் அடிப்படையில் ஒட்டுமொத்த தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 87465 உயர்வடைந்திருக்கிறது. அதே சமயம் இன்றைய நாளில் 295 பேர் குணமடைந்திருக்கிறார்கள். ஆக இதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக குணமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை 84253 உயர்வடைந்திருப்பதாக தெரிகிறது. அதே சமயம் பூசா உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் 46 தனிமைப்படுத்தப்பட்ட கைதிகளுக்கு கோவிட் 19 தொற்றுறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சிறை கண்காணிப்பாளர் அலுவலகம் இதனை தெரிவித்திருக்கிறது. ஆரம்ப கட்டத்தில் ஒரு கைதிக்கு கோவிட் 19 தொற்றுறுதி செய்யப்பட்டு அவரோடு தொடர்பில் இருந்தார்கள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் 150 கைதிகளுக்கு PCR பரிசோதனை செய்யப்பட்டது. ஆரம்பத்தில் 17 தொற்றாளர்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தார்கள். இப்போது அந்த எண்ணிக்கை 46 உயர்வடைந்திருப்பதாக தெரிகிறது. புர்கா அணிவதற்கான தடை தொடர்பான விவாதங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த புர்கா அணிவதற்கான தடை விதிக்கின்ற செயற்பாடானது பெண்களுடைய மனித உரிமைகளை மீறும் செயல் என மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் சரின் ஜரூர் தெரிவித்திருக்கிறார். புர்கா அணிவதற்கு தடை விதிப்பதற்கான அமைச்சரவை பத்திரத்தில் தாம் கையொப்பமிடப் போவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்திருந்தார். குறித்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி கிடைக்கப்பெற்ற பின்னர் அது நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் எனவும் அவர் இது தொடர்பாக குறிப்பிட்டிருந்தார். இந்த செயற்பாடு நடைமுறைக்கு வருவதற்கு முன்னர் பெண்களோடு முஸ்லிம் பெண்களோடு இது தொடர்பாக கலந்துரையாட வேண்டும் என்பது மனித உரிமையாளர்கள் செயற்பாட்டாளர் சரின் ஜரூருடைய கருத்தாக இருக்கிறது. ஈஸ்டர் தாக்குதலுடைய பிரதான சூத்திரதாரியாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய முகமத் இப்ராஹிம் முகமத் நௌஃபருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த அரசியல்வாதிகள் தொடர்பான விசாரணைகளை தற்போது குற்றப்புலனாய்வு பிரிவினர் முன்னெடுத்து வருவதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்திருக்கிறார். ஈஸ்டர் தாக்குதல் நாள் நெருங்க இது தொடர்பான பேச்சுகள் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கின்றன. அதே சமயம் இன்றைய தினம் மேலும் ஒரு கைது இடம்பெற்றிருக்கிறது. ஜிஹாத் கொள்கைகளை பரப்பிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஜமாதே இஸ்லாமிய அமைப்பினுடைய முன்னாள் தலைவர் ரஷீத் தஜல் அக்பர். இவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் மாவனல்ல முருதவல பகுதியை சேர்ந்த இவர் இன்றைய தினம் தெமட்டகுடையில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஜமாதே இஸ்லாமிய அமைப்பினால் வெளியிடப்படுகின்ற அல் ஹசானா சஞ்சிகையில் கடிதம் வெளியிட்டு வஹாப் மற்றும் ஜிஹாத் கொள்கைகளை இவர் பரப்ப முயன்றதாக இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. அதோடு கைது செய்யப்பட்ட நபர் மாவனல்ல புத்தர் சிலை இடிப்போடு தொடர்புடையவருடைய நெருங்கிய உறவினர் என்பதும் முதல்கட்ட விசாரணைகள் மூலமாக தெரிய வந்திருப்பதாக பயங்கரவாத விசாரணை பிரிவின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறார். இவைதான் இன்றைய நாளில் கவனம் ஈர்த்த முக்கிய செய்திகள். மறுபடியும் நாளை இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். வணக்கம்.